தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை போர்க்கால அடிப்படையில் அகற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் குடியரசு தினம் அன்று மக்களை திரட்டி பெரும் போராட்டம் நடத்தப்படும். இயக்குனர் கௌதமன் தூத்துக்குடியில் பேட்டி. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 5 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி முத்தாலம்மல் காலனி, ரகுமத் நகர், ராம்நகர், வீட்டு வசதி குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை இயக்குனர் கௌதமன் இன்று பார்வையிட்டார். பொது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் பிரியாணி சிவா உடனிருந்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தூத்துக்குடி நகரமே தண்ணீரில் மூழ்கி உள்ளது. ஒரு கடலுக்குள் ஒரு நகரம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் காட்சியும் அளிக்கிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழை தண்ணீரில் மக்கள் தவிக்கிற தவிப்போ ஆளுகின்ற மத்திய மாநில அரசு தெரிந்தும் பாராமுகமாக உள்ளனர் என குற்றம் சாட்டினார். திரும்பிய திசையெல்லாம் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து தொற்று நோய் பரவும் சூழல் உள்ளது. குழந்தைகளுக்கு தொற்று நோய் ஏற்பட்டு உயிரிழக்கும் அபாயம் உள்ளது என தெரிவித்த அவர், மழைநீரை அகற்ற சில இடங்களில் எந்திரம் வைக்கப்பட்டுள்ளது, ஆனால் அந்த எந்திரம் இயங்கவில்லை. அதே போல்தான் இந்த அரசும் இயங்கவில்லை என தெரிவித்த கௌதமன், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல கோடி ஊழல் நடைபெற்றுள்ளது என தெரிவித்த அவர், இந்த கழிவு நீர் அகற்ற நிரந்தர கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும், மேலும் இந்த மழைநீரை போர்க்கால அடிப்படையில் அகற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் குடியரசு தினத்தன்று மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். மேலும் மழை வெள்ளத்தால் பயிர்கள் அனைத்தும் அழுகி விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை உடனே கணக்கெடுத்து முழுமையான விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாநகரம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கடல் நீருக்குள்ளே ஒரு நகரம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த மண்ணின் மக்கள் தவிக்கிறத, வீடுகள் மூழ்கி சராசரியான வாழ்க்கை வாழ முடியாத தவிக்கிற இந்த தவிப்புங்கிறது இந்திய ஒன்றியத்தை ஆள்பவர்களுக்கும் தாய் தமிழ்நாட்டை ஆள்பவர்களுக்கும் தெரியாமல்லாம் இல்லை, ஆனால் பாராமுகமாக கிடக்குது. திருமண திசையெல்லாம் இந்த ஒரு பெரும் மழை நீரோடு சேர்ந்து சாக்கடை நீர், கழிவு நீர் எல்லாம் கலந்து இன்றைக்கி துர்நாற்றம் எடுத்துருச்சு. இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த கட்டம் நோய் மண்டி சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய உயிருக்கு கூட ஆபத்தாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தத்தின் பேருண்மை. எதுக்காக இங்கே அரசு இருக்குது, முதலமைச்சர் எதுக்காக இருக்கிறாரு, இந்த தூத்துக்குடிக்குன்னு எதுக்கு எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, எதுக்கு கலெக்டர் இருக்காரு, எதுக்கு மாநகராட்சி கமிஷனர் இருக்காரு, இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்குது. சில இடங்களில் பொருத்தப்பட்ட பல இடங்களில் வந்து இதுக்கான இயந்திரமே வைக்கல, தண்ணீர் இறைக்கிற இயந்திரம். ஒரு இடத்துல பார்க்குற 4 நாள் மழை பெஞ்ச நாள்லேருந்து இது வரைக்கும் சும்மாவே கிடக்குதான், இயங்கலையா? அப்போ இயங்காமல் அந்த இயந்திரம் மட்டுமா கிடக்குது, இந்த மண்ணை ஆளுகிற அரசும் கிடக்குது. இன்றைக்கி வந்து எத்தனையோ ஸ்மார்ட் சிட்டிக்குன்னு ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒதுக்கி யார் அது தின்னு கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த காசு? நீங்கள் ரோடு போடுறீங்களோ இல்லையோ, முதல்ல இந்த நகரத்தை மூழ்கடிச்சிக்கிட்டு இருக்கிற சாக்கடை நீரை உடனடியாக வெளியேற்றணும். தவிரவும் நிரந்தர கழிவு நீர் கால்வாய் இந்த மண்ணில் ஏற்படுத்தலைன்னா இனி வருங்காலங்களில் எப்படி ஸ்டெர்லைட் இந்த மண்ணை அழிச்சுதோ, அழித்து முடித்து மீதம் இருக்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக அழிக்கிறதுன்னா இங்கே பெய்கிற மழை தான். அதை விட இந்த மண்ணை பாதுகாக்கிறோன்னு நின்றுக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தான். அப்போ இது வந்து நேர்மையற்ற போக்கு. நாங்கள் வந்து இப்போ கமிஷனர் மாநகராட்சி கமிஷனர்கிட்ட நான் அலைபேசியில் நேரடியாக பேசினேன். 26ஆம் தேதிக்குள்ளே இந்த சாக்கடை நீர், இந்த மழை நீர் மொத்தமாக இந்த நகரத்தை மூழ்கடிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த நீரை வெளியேற்றலைன்னா, வெளியேற்றி நிரந்தர கழிவு நீர் கால்வாயை அமைக்கலைன்னா, வருகிற 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு ஒட்டுமொத்த தூத்துக்குடி மக்களையும் திரட்டி நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவிப்போம். நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி போராட்டம் நடத்தினோம்னு தெரியும், இந்த மண்ணில் இதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட்டுக்கு எப்படி போராட்டம் நடந்ததுன்னு தெரியும். அதனால்
உடனடியாக நீங்க சரி செய்யணும். அப்படி இல்லனா குடியரசு தின என்ன யாருக்கு குடியரசு தின நீங்க உட்கார்ந்து கொடியேத்தி முட்டை தின்னுட்டு நீங்க போய் கொள்ளை அடிச்சிட்டு போறதுக்கா? எங்க மக்களை காக்கிறது அந்த மண்ணின் குடி மக்களை காக்கிறதுக்கு ஒரு அரசு இருக்கணும். இல்லட்டினா தூத்துக்குடி மண்ணில் குடியரசு நாள் அன்று இந்த நகரம் திணறுகிற அளவுக்கான போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம். நிரந்தர விடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் விட போகிறதில்ல. அதனால் 22ஆம் தேதிக்குள்ளே கமிஷனர்கிட்ட சொல்லியிருக்கோம், உரிமையோடு சொல்லியிருக்கோம், 22க்குள்ளே நீங்கள் அறிவிங்க நிரந்தர கால்வாய் திட்டம், இந்த மண் இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துறது. அப்படி இல்லைன்னா 26 குடியரசு தினத்தன்று உக்கிரமான ஒரு போராட்டத்தை தூத்துக்குடி நகரம் அல்லது அதிகார வர்க்கம் சந்திக்கும். அதில் இந்திய ஒன்றியத்தின் முன்னாடி இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் தனைகுலிய வேண்டிய ஒரு கட்டாய சூழல் உருவாகும். பயிர் போட்டாங்க, விவசாயிகள் வந்து நெற்பயிர்கள் பாசிப்பயிரெலாம் போட்டிருக்காங்க. இது இப்போ கடந்த 5 நாளாக பெய்த மழையில் வந்து அழுகி நாசமாக இருக்குது. ஏற்கனவே அவங்க வந்து நகைக்கடன் வாங்கி தான் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது பற்றி உடனடியாக இதெல்லாம் கணக்கிட்டு அதுக்கு தான் ஆட்சியாளர்கள் வருவாய்த்துறை வட்டாட்சி இப்படி எல்லா தாசில்தார் உட்பட அதுக்கு தான் இருக்காங்க கிராமந்தோறும் அதிகாரிகள். உடனடியாக எல்லா நிலத்தையும் கணக்கெடுத்து அவர்கள் முழுமையாக பயனடைகிற அளவுக்கு நீங்கள் அதில் மகசூல் வந்தால் அறுவடை செஞ்சால் அவர்களுக்கு என்ன லாபம் வருமோ அந்த பணத்தை கணக்கிட்டு மொத்த பேருக்கும் கொடுக்கணும். அப்படின்னா தான் விவசாயி நிலைப்பான், விவசாயி உயிர் வாழ்வான். கழுத்தில் பச்சை துண்டு போட்டுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. முதலமைச்சர் அவர்கள் விவசாயினுடைய வழியை உள்வாங்கிட்டு அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான நிம்மதியான தீர்வை தரணும். இந்த மண்ணில் பொய்த்து போன அந்த விளைவித்த விவசாயிகளுக்கு முழு நிதியை அவர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.